வேண்டாம், எதுவும் பேச மாட்டேங்கிற. அண்ணன் மேல கோவமா? என்னோட கோபம் இப்போ முக்கியம் இல்லை, எனக்கு குழந்தைங்களோட சந்தோஷம்தான் முக்கியம். முதல்ல அவங்கள சந்தோஷப்படுத்துவோம், அதுக்கப்புறம் நாம் பேச வேண்டியதை பேசிப்போம். வாங்க. நேற்று யாரோ ஒரு பொண்ணை ஆபத்துலேருந்து காப்பாற்றுனதை நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவங்க என்னோடய அண்ணின்னு தெரியப்படுத்தி ஒரு புது உறவு முறையை கடவுள் எனக்காக கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் இங்கே குழந்தைங்களோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கல்ல. இதே சந்தோஷத்தோட நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இதே சந்தோஷத்தோட தொடர்ந்து நான் இங்கே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க. இல்லை, உங்கள் கூட வந்து அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து தினம் தினம் வருத்த பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதை பற்றி பேசுங்க. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, சித்தி, சித்தப்பா, இப்போ புதுசாக கிடச்சிருக்கிற அண்ணி, எல்லாரும் உனக்காக ஏங்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன இங்கிருந்து கஷ்டப்படணும்? கஷ்டமா? எனக்கா? இந்த குழந்தைங்களோட இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் கடவுள் கூட இருக்கும்போது கூட கிடைக்காது. இங்கே மட்டும் இல்லை, வேறு இடங்களில் இன்னும் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தருணம் போன ஜென்மத்தை புண்ணியம் தான் சொல்லணும். ஆனால் உங்கள் விருப்பத்துக்காக திரும்ப அந்த வீட்டுக்கு வந்தால் போன ஜென்மத்து பாவம் தான் நினைக்க தோணும். என்னை பாவம் செஞ்சவனா பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை புண்ணியம் செஞ்சவனா பார்க்க ஆசைப்பட்றீங்களா? உங்கள் மனசில் இருக்கிற வலி, உங்களுக்கு ஏற்பட்டிருக்க காயம் எல்லாத்தையும் எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி உங்களை விட வலியோடவும் காயத்தோடவும் உங்களை பெத்த அம்மா காத்துட்ருக்காங்க. 10 மாதம் சுமந்து உங்களை பெத்த வயிறு என் பிள்ளை எப்போ வருவான் எப்போ வருவான்னு தினம் தினம் துடிச்சிட்ருக்கு. அவங்களுக்காகவாவது நீங்கள் வீட்டுக்கு வரலாம்ல? நீ எனக்காக வர வேண்டாம், உன் அண்ணன் விக்ரமுக்காகவும் வர வேண்டாம், உன் தம்பி திலீபனுக்காகவும் நீ வர வேண்டாம். உனக்கு புதுசாக கிடைச்சிருக்கிற அண்ணிக்காக நீ வந்துதான் ஆகணும். ஏன் தெரியுமா? பைத்தியமாக இருந்த உன் அத்தை கல்யாணமாகி இன்னைக்கு புருஷனோட சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு இந்த அண்ணி தான்டா காரணம். அது மட்டும் கிடையாதுடா, உன் முன்னாடி நிற்கிற இந்த அருண் யாரு தெரியுமா? உன் சொந்தக்காரன்டா. உனக்கு பிடிச்ச பாக்கி அத்தையோட பையன்டானா? என் அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? மிஸ்டர் பாலகிருஷ்ணன், உன் அத்தைக்கு பிடிச்ச பாலகிருஷ்ணன். நாங்க மூணு பேரும் ஒன்னா சேரத்துக்கு இந்த அண்ணி தான காரணம்.
இப்ப நீ எங்களுக்கு திரும்ப கிடைச்சதுக்கும் இந்த அண்ணி தடா காரணம். உன் அண்ணியோட ஆசைய நிராசையாக்கிடாதரா. அர்ஜுன், உனக்காக உன் மனைவி சத்யா அண்ணி இன்னும் காத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக கூட நீ வரமாட்டியா? என்னோட மனைவி எனக்காக காத்துட்டு இருக்காங்களா, இல்ல வேற யாருக்காவது காத்துட்டு இருக்காங்களா? அவங்களை என் மனசுல இருந்து கல்யாணம் ஆன அன்னைக்கே டைவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு எனக்காக காத்துட்டு இருக்கணும்? வேணா ஒண்ணு பண்ணுவோம், நான் உங்க கூட வீட்டுக்கு வரேன், அவங்களை சட்டப்படி விவாகரத்து பண்ணிட்டு திரும்ப வந்துடுறேன். அர்ஜுன், என் மேல இருக்கிற கோபத்தினால இப்படி எல்லாம் பேசுறியா? நீ வீட்டுக்கு வராததுக்கு நான் தான் காரணம் நினைக்கிறியா? உன் மேல கோபம் இருந்தா நான் அந்த வீட்லயே இருந்து தினம் தினம் உன் முன்னாடி வந்து ஏண்டா இப்படி பண்ணன்னு சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டிருப்பேன். இப்படி ஊர் விட்டு ஊர் வந்து அனாதையா வாழ்ந்திருக்க மாட்டேன். என் கூட பிறந்த அண்ணன் நல்லா இருக்கணும் தான் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு குலதெய்வ கோயில உங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்க அண்ணி செஞ்சு கொடுத்த சத்தியம் தோத்து போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எனக்கு ஒரு கூட பொறுக்காத அண்ணன் மாதிரி என்ன உங்க கூட பொறுக்காத தங்கச்சியா நினைச்சு பாருங்க. உங்க தங்கச்சின்னு ஒருத்தர் இருந்தா அவ என்ன மாதிரிதான் இருப்பான்னு கற்பனை பண்ணி பாருங்க. உங்க தங்கச்சி அண்ணனை விட்டு வெறும் கையோட திரும்பி போகணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க உங்க அண்ணனுக்கு தண்டனை கொடுங்க, உங்க மனைவிக்கு தண்டனை கொடுங்க, ஆனா பெத்த தாய்க்கு தண்டனை கொடுக்காதீங்க. யார் யாரோ செஞ்ச தப்புக்கு பெத்தவங்களுக்கே தண்டனையை கொடுக்குறீங்க? இந்த குழந்தைங்களோட நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உங்களோட கஷ்டத்தை இந்த குழந்தைங்களோட சந்தோஷமா மாத்திருக்கீங்க. இவ்வளவு நல்ல மனசு உள்ள நீங்க உங்க அம்மாவும் நல்லா இருக்கணும்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க என்னைக்காவது ஒரு நாள் வருவீங்கன்னு தான் அவங்க உயிரோடவே இருக்காங்க. நீங்க வரமாட்டேன்னு சொல்றது அவங்க காதுல விழுந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. டேய், இது பாரு, உனக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் கூட வரேன்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். எத்தனை நாள் ஆனா பரவாயில்ல. உன் அண்ணனோட பிடிவாதம் என்னன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். பெத்த தாயோட கஷ்டத்தை மகனுக்கு புரிய வச்ச அன்னைக்காக நான் வீட்டுக்கு வரேன். இவங்க வெறும் அண்ணி மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷமா நான் நினைக்கிறேன். இந்த அண்ணிக்காக நான் வீட்டுக்கு வர சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், வீட்டுக்கு வந்ததும் நான் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு என் மனைவிக்கு நிரந்தரமா டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் திரும்பி வந்துருவேன். கடவுளே, என் மடியில தாமரை பூ வந்து விழற மாதிரி
ஒரு நல்ல கனவு ஒண்ணு கண்டேன். என் மனசெல்லாம் மல்லிகைப்பூ பூத்த மாதிரி எனக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறந்தது. கை நழுவி போன ஒரு விஷயம் கை கூடி வந்த மாதிரி எனக்கு தோணுது. என்கிட்ட இருந்து தொலைஞ்சு போன ஒரு உறவு திரும்பவும் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு அறிகுறி தெரியுது. விக்ரமும் சரண்யாவும் இன்னைக்கு வெளியூர்ல இருந்து திரும்பி வர போறாங்க. இந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் அவங்க ரெண்டு பேரும் காலடி எடுத்து வைக்கிறப்ப இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறைஞ்சு இல்லற வாழ்க்கையில ஈடுபடுற ஒரு நல்ல தம்பதியா காலடி எடுத்து வைக்கணும். இந்த வீட்டுல சீக்கிரமா ஒரு பேரப்புள்ள வரணும். என்ன சித்தி, விட்டா இன்னைக்கே பேர குழந்தைக்கு பேர் வச்சிருவீங்க போல இருக்கே. இன்னைக்கு விக்ரமும் சரண்யாவும் மட்டும்தான் வருவாங்க, பேர குழந்தெல்லாம் வராது. அதுக்கு இன்னும் 10 மாசம் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். எப்படி நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். விக்ரமும் சரண்யாவும் வெட்டிங் டே செலிப்ரேஷன் நல்லா கொண்டாடி இருப்பாங்க. விக்ரம் கொடுத்த சர்ப்ரைஸ்ல சரண்யா அப்படியே சந்தோஷமா இருப்பா. அந்த சந்தோஷத்தை பார்த்து விக்ரம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம திலீபனும் அருணும் சரண்யாவுக்கு இன்னும் சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. மொத்தத்துல விக்ரம் சரண்யா காட்டுல அழகான சுகமான தென்றல் வீசியிருக்கும். கவலையப்படாதீங்க. எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரிதான் நடந்திருக்கும்னு தோணுது. இன்னைக்கு காலையில கண்ணு முழிக்கும் போது என் மடியில ஒரு தாமரப்பூ விழற மாதிரி ஒரு நல்ல கனவு கண்டேன். நடக்காத ஒரு நல்ல விஷயம் நடக்குமோன்னு எனக்கு தோணுதுமா. கிடைக்காத ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு. உங்க கனவு எல்லாம் பலிக்கும். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல விக்ரம் சரண்யா திலீபன் அருண் எல்லாரும் வந்துருவாங்க. நம்ம இப்படி நின்னு கனவை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா மத்த ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டாமா? எல்லாம் ரெடி பண்ணணும்ல. என்னென்ன ஐட்டம் செய்யணும்னு உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டு தானே நான் சாமி கும்பிடவே வந்தேன். பரவாயில்லையே, வாசனை கபகபன்னு வருது. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன். சரி, அப்புறமா பாசி பருப்பு பாயசம் செஞ்சு தரேன். சரியா, எடுத்துட்டு போங்க. ரெடி, விக்ரமோட ஃபேவரட். இது மொறு மொறுன் மெதுவட சரண்யாக்கு ரொம்ப பிடிக்கும். அது வெஜிடபிள் கிச்சடி, திலீபனுக்கு ரொம்ப பிடிக்கும். பூரி மசால் அருணுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் பாக்கியத்த. சித்தி வைக்கிற பாசிப்பருப்பு பாயசம் சீக்கிரமா பண்ணி கொண்டு வாங்க. அது வந்தாதான் ஒரு பஞ்ச். என்ன நீ பாயசம் பண்ணிடுறீங்களா? ஆ, ரெடி பண்ணிடுறேன். நல்லா இருக்குடி. நீங்க எல்லாம் அடிக்கிற கூத்து. இந்த வீட்ல விக்ரம் சரண்யா மட்டும்தான் மனுஷங்களா? மத்தவங்கள எல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா உங்க கண்ணுக்கு? நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. இந்த வீட்ல விக்ரம் சரண்யா மட்டும்தான் மனுஷங்களா? மத்தவங்களை எல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா உங்க கண்ணுக்கு? வீட்ல 10 பேர் இருந்தா 10 பேருக்கும் பிடிச்சதை செய்யணும். 2 பேருக்கும் மட்டும் பிடிச்சதை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல சரண்யா ஒருத்தி மட்டும் மருமக கிடையாது, சத்யாவும் மருமகதான்.
அவளுக்கு பிடிச்சத செய்யணும்னு உன் சித்தி ஜெயாவுக்கு சொல்லித்தான் தெரியணுமா? ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் இன்னொரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிற ஓரவஞ்சனை எதுக்குடி உனக்கு? மருமக இன்னும் வீட்டுக்குள்ளேயே காலடி எடுத்து வைக்கல, அதுக்குள்ள பாசி பருப்பு பாயாசம் ஒலையில தளதளாறு கொதிக்குதோ? முந்தின நாளே சரண்யாவோட வெட்டிங் அனிவர்சரி முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அத்தை வைக்கிற பாயாசத்துக்கு பேரு பிலேட்டட் வெட்டிங் டே பாயாசமா? சரண்யா மேல காட்டுற பிரியத்துல கொஞ்சமாவது என் மேலையும் காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். ஆபீஸ்ல எல்லாரும் பொண்டாட்டியோட வராங்க, நானும் என் பொண்டாட்டியோட போகணும்னு அப்பட்டமா போய் சொல்லி நம்ம எல்லா தலையிலயும் மிளகா அரைச்சிட்டு பொண்டாட்டி கூட சேர்ந்து தன் கல்யாண நாள மலைப்பிரதேசத்துல கொண்டாடிட்டு வெற்றியோட திரும்பி வராருல. ஆமா, போய் சொன்ன வாய்க்கு பாசிப்பருப்பு பாயசம் மட்டும் போதுமா ஜெயா? வழக்கம் போல ஆரம்பிச்சாச்சா? அதான் என்னடா இன்னும் எதுவுமே புகையிலேன்னு பாத்துட்டே இருந்தேன். எப்பவுமே வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பிரச்சனைய ஆரம்பிச்சிடணும் இல்லையா? அதானே நம்ம ட்ரெண்ட். ஆமா, இப்போ அவங்க ஊருக்கு போயிட்டு வராங்க, அவங்களுக்காக நம்ம இந்த டிஃபன் பண்றதுல உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? பொங்கல் பூரி எல்லாம் எல்லாருக்குமே பிடிச்ச டிஃபன் தானே? இப்ப அவங்களுக்காக ஸ்பெஷலா நாங்க பண்ணோங்கிறதுனால நீங்கெல்லாம் என்ன சாப்பிடாம இருக்க போறீங்களா? அது ஒண்ணும் இல்லல, எல்லாரும் சாப்பிடுவீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வாய்? பொய்யே பேசாத ஒரு போலீஸ் ஆபீசர் பொண்டாட்டிக்காக மூட்டை மூட்டையா புழுக ஆரம்பிச்சார். அவங்க கல்யாண நாள பொண்டாட்டியோட வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் சேர்ந்து கொண்டாட வேண்டியதானே? அது என்ன திருட்டு தரமா வெளியூர்ல போய் கொண்டாடுறது? போறவன் தனியா போகாம என் பையனை சேர்த்து கூட்டு போயிருக்கான். வரட்டும், நேர்மையா இருந்த என் பையனை தினமும் தலையாணி மந்திரத்தை சொல்லி 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 கெடுத்து குட்டிச்சோர் ஆகி விட்டுருக்கா இந்த சரண்யா. ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரே பொய் சொல்ல வச்சிருக்கான்னா சரண்யா எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்பா? பொண்டாட்டி பின்னாடி ஏதோ மாதிரி வாலாட்டிட்டு சுத்துறது எவ்வளவு கேவலமான பொழப்பு. ஏன் முன்னாடி பொண்டாட்டி கூட வெட்டிங் டேவை கொண்டாட பயந்துகிட்டு தானே அப்பட்டமா போய் சொல்லி ஹில் ஸ்டேஷனுக்கு பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிருக்கான்? என் பையன் யாருக்கும் பயந்து போய் பொய் சொல்லி சரண்யாவோட கல்யாண நாள கொண்டாடல. அவன் மாட்டேன்னு தான் சொன்னான். நாங்க தான் எடுத்து சொல்லி சரண்யா கூட வெளியூருக்கு அனுப்பி வச்சோம். என் புள்ள ஒன்னும் இன்னொருத்தனோட பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வெளியூர் போகலையே, அவன் பொண்டாட்டியோட தான் வெளியூர் போயிட்டு வரான். நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. என் புள்ள ஒன்னும் இன்னொருத்தனோட பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வெளியூர் போகலையே, அவன் பொண்டாட்டியோட தான் வெளியூர் போயிட்டு வரான். விக்ரம் சரண்யா வந்துட்டு அங்க போலருக்கு போய் பாரு. ஹாய், பாய். உள்ள வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பெரியத்த, சத்யாக்கா, சின்ன மாமா, பெரிய மாமா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நாங்க ஒண்ணு புதுசு கிடையாது, பழைய ஆளுங்க தான். ஓ, அதனாலதான் நாங்க வந்ததுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாம இருக்கீங்களா? ஜெயா அம்மா, பிரியா அண்ணி, ஸ்ரீதேவி சித்தி, இவங்கள தவிர வேற யார் முகத்திலயும் சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியலையே.
மா, வழக்கமா ஆரத்தி தட்டோட வந்து நிப்பீங்க, இப்ப வெறும் கையோட வந்து நிக்கிறீங்க. நீங்க வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைச்சேன். இப்படி திடீர்னு வந்து நிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சரி, இப்போ ஒன்னு கேட்டு போயிடல, போய் சீக்கிரமா ஒரு ஆரத்தி தட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க. சரி. இருமுடி கட்டி பெருவழி வழியா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க பாரு. ஆரத்தி எடுத்ததா இந்த மொகரக்கட்டங்களை உள்ள வரவழைக்கணுமா? இருமுடி கட்டி பெருவழி வழியா ஐயப்பன் கோயிலுக்கு நாம எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வந்திருந்தா கூட இப்படி ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டுல நடந்திருக்காது. அப்படி என்னமா நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லார் வயித்துலயும் பாலை வாக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த வீட்டுல ஒரு புது மனுஷன் காலடி எடுத்து வைக்க போறாரு. அவரோட அதிரடியான இந்த வரவு யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ, என் ஜெயம்மாக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் சத்யா காக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்புறேன். உங்கள் ஸ்டார் விஜய்.